ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் மேக்கர். நாம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். பாதுஷா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணல பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. என்னோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் மாவு எல்லாத்துலயுமே நல்லா படுறதுக்காக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடவே 3 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிரா பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிருக்க கூடாது. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் சேர்க்கறதுனால நம்மளோட பாதுஷா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பசஞ்ச பிறகு ஒரு கொஞ்சமா பால் ஊத்தி நீங்க வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் தான் இருக்கணும். சப்பாத்தி மாவை மாதிரி அவ்வளோ சாஃப்டா நீங்க வந்து பசைய கூடாது, லைட்டா பசஞ்சா போதும். அப்பதான் நம்மளோட பாதுஷா வந்து லேயர் லேயரா வரும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க பசைஞ்சிட்டு இப்படி பாத்தீங்கன்னாலே உள்ள லேயரா தெரியணும். இந்த மாதிரி பசைஞ்சா போதும். இனிமே நம்ம இதை வந்து ஒரு துணி வச்சு மூடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுடலாம். மாவு ஊறும் போதே நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்துல 1/2 கப் வந்து சுகர் சேர்த்திருக்கேன், 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி 1 கம்பிப்பதம் வரணும். 1 கம்பிப்பதத்தை தாண்டி போக கூடாது. 1 கம்பிப்பதம் தான் கரெக்டான பக்குவமா இருக்கும். பாருங்க, கரெக்டா 1 கம்பிப்பதம் வந்துட்டு 2 கைக்கு நடுவுல கொஞ்சமா சுகர் சிரப் எடுத்துட்டு மேல இழுத்து பாருங்க, ஒரு நூல் போல வரணும், அது கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் கொஞ்சமா குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாதி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்கறதுனால நம்மளோட சுகர் சிரப்பு வந்து கெட்டியாகாம இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிட்டு நம்ம என்ன பாதுஷா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க 2 கைகளுக்கும் என் நடுவுல வச்சு நல்லா ஊறுட்டுங்க. இது வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவுல வச்சு ஒரு தடவை அழுத்திட்டு நடுவுல நீங்க வச்சிருந்தா ஒரு ஓட்டை போட்டுருங்க. இப்படி போட்டுட்டீங்கன்னா உங்களோட பாதுஷா வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணும் போதே நீங்க சைட்ல வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சிருங்க. எண்ணெயை வந்து லோ டு மீடியம் ஃபிளேம்ல ஹீட் பண்ண வைங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்ப நம்ம பாதுஷாவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா நிறைய ஊத்திக்கோங்க, ஏன்னா பாதுஷா உள்ள நல்லா மூழ்கி பொரியணும். நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெருசாகும், அதனால ஒரே டைம்ல எல்லாத்தையுமே போடாதீங்க. அது நல்லா நின்று வேகிறதுக்காக கொஞ்சம் கம்மியாவே போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்ப நம்ம இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இதை ஃப்ரை பண்ணும் போது நீங்க எண்ணெய் வந்து கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அது மட்டும் முக்கியமா பாத்துக்கோங்க, அப்பதான் உள்ள நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம இதை சுகர் சிரப்ல சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு வந்து லைட்டா சூடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சூடா இல்லைன்னா லைட்டா அப்ப அந்த டைம்க்கு நீங்க சூடு பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாதுஷா எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துட்டு சுகர் சிரப் ரெண்டு இடத்துலயுமே ரெண்டு பக்கமுமே நல்லா படுறதுக்காக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஊறினாவே போதும், நமக்கு வந்து சூப்பரான பாதுஷா வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா பாதுஷா பாத்தீங்கன்னா வெளியே மட்டும்தான் நல்லா இனிப்பா இருக்கும், உள்ள வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பிட இனிப்பு கம்மியாகிட்டே இருக்கும். பாருங்க, எவ்வளோ சூப்பரா யம்மியான பாதுஷா வந்து ரெடி ஆயிட்டு. இந்த தீபாவளிக்கு நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கடையில கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியான பாதுஷா வேற இருக்கும். நீங்க கண்டிப்பா
இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்க வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.